புருண்டியில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் பலி. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல், 441 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்து. வியட்நாமில் குரங்கம்மையால் 60 பலி. உக்ரைனால் அழிக்கப்பட்ட 3 ரஷ்ய விமானங்கள். சடுதியாக அதிகரித்துள்ள COVID-19 நோயாளர்கள். கொட்டி தீர்த்த மலையால் வெள்ளக்காடான கலிபோர்னியா, இருளில் மூழ்கிய பிரதேசங்கள். கிறிஸ்துமஸ் மரம் முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. தெற்கு லண்டன் வீதியில் வைக்கப்பட்ட 50,000 பவுண்டுகள் மதிப்புள்ள ஸ்டோப் கலைப்படை, பட்டப்பகலில் திருடிய நபர் கைது. கச்சா எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஈரான், பென்டகன் குற்றச்சாட்டு. இஸ்ரேலிடம் எடுபடாத அமெரிக்காவின் ராஜதந்திரம், ஜோ பைடன். இனி விரிவான செய்திகள். கிறிஸ்துமஸ் மரம் முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. பெல்ஜியத்தின் உடநாட்பகுதியில் புயல் காரணமாக பெரிய கிறிஸ்துமஸ் மரம் முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து காரணமாக மேலும் 2 பெண்கள் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தில் 63 வயதுடைய பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண் மீது விழுந்த கிறிஸ்துமஸ் மரம் 20 மீட்டர் அதாவது 66 அடி உயரமுள்ளது என்றும் கூறப்படுகிறது. சடுதியாக அதிகரித்துள்ள COVID-19 நோயாளர்கள். சர்வதேச ரீதியில் பதிவான COVID-19 நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த மாதத்தில் 52% அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 4 வாரங்களில் 850,000 COVID-19 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் COVID-19 நோயினால் உலகளவில் சுமார் 3000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல், 441 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான NSN-812 உருவாக்கும் பணியில் கடற்படை ஈடுபட்டுள்ளது. இதற்கு தேவையான பொருட்களை பெறுவதற்காக ஜெனரல் டைனமிக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்போர்ட் கார்பரேஷனுடன் சுமார் 441 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் அமெரிக்க கடற்படை கையெழுத்திட்டுள்ளது. இந்த பணி 2033 ஆண்டுக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புருண்டியில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் பலி. கிழக்காப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடான புருண்டியின் அருகே காங்கோ அமைந்துள்ளது. இதனிடையே புருண்டி நாட்டில் அரசுக்கு எதிரான பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அதேபோல் அண்டை நாடான காங்கோவை தலைமையிடமாக கொண்டு ரெட் தபரா என்ற கிளர்ச்சி குழு புருண்டி நாட்டுக்குள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புருண்டி நாட்டின் லேக் தங்கங்கியா நகரிலுள்ள விகூஜி என்ற பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 12 குழந்தைகள் உட்பட 20 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு ரெட் தபரா கிளர்ச்சியாளர்கள் குழு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. உக்ரைனால் அழிக்கப்பட்ட 3 ரஷ்ய விமானங்கள். உக்ரைன் தங்கள் நாட்டில் பறந்து வந்த 3 ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கெர்சான் பகுதி வான் எல்லையில் ரஷ்யாவின் SU-34 ரகத்தைச் சேர்ந்த 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் இந்த தகவலை இதுவரை ரஷ்யா உறுதிப்படுத்தவில்லை. எனினும் ரஷ்யாவின் பாதுகாப்பு வலைதள பதிவர் ஒருவர் வெளியிட்டுள்ள பதிவில், உக்ரைனில் சில ரஷ்ய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்த விமானத்தில் இருந்தவர்களில் சிலர் உயிருடனும் சிலர் சடலமாகவும் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பேட்ரியாட் ரக வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொட்டி தீர்த்த மலையால் வெள்ளக்காடான கலிபோர்னியா, இருளில் மூழ்கிய பிரதேசங்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடற்கரை பகுதியிலும் கனமழை பெய்ததாக கூறப்படுகிறது. கனமழையால் சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறியதாகவும் பல வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய சாலைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. தொடர்ந்து மின்கம்பங்கள், மரங்கள் உள்ளிட்டவை சாய்ந்ததால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பல இடங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. இதேபோல தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஆக்சினாட் வென்சுரா பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து 100க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து இருப்பதால் கலிபோர்னியா மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் குரங்கம்மையால் 60 பலி. தென்கிழக்காசிய நாடான வியட்நாமில் குரங்கம்மை நோய் வேகமாக பரவி வருகின்றது.
நாட்டின் தெற்கு மாகாணமான லாங் ஆனில் நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அங்கே இதுவரை 117 பேர் குரங்கம்மை பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் குரங்கம்மை பாதிப்பு காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நவம்பர் மாதம் முதல் தொற்று நோய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஹோசிமின் நகரத்தின் வெப்பமண்டல நோய்களுக்கான மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ஹூயின்டி துய்ஹோ குறிப்பிடுகையில், கடந்த 3 மாதங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 49 பாதிப்புகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 40 பேர் குணமடைந்ததுடன் 3 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றதாக அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு லண்டன் வீதியில் வைக்கப்பட்ட 50,000 பவுண்டு மதிப்புள்ள ஸ்டோப் கலைப்படைப்பு பட்டப்பகலில் திருடிய நபர் கைது. இங்கிலாந்தின் தெற்கு லண்டன் வீதியில் வைக்கப்பட்ட கலைப்படைப்பை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 கிராணுவ ட்ரோன்களை வைத்து ஸ்டோப் எனும் சாலை அடையாளத்துடன் சேர்த்து கலைப்படைப்பு உருவாக்கப்பட்டது. பேங்ஸ்கேயின் இந்த சமீபத்திய படைப்புக்கு கேலரி உரிமையாளரால் 50,000 பவுண்டுகள் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இது தெற்கு லண்டனில் பேக்ஹாமில் உள்ள சாலையில் மின்விளக்கு கம்பத்தில் பொருத்தப்பட்டது. இது தொடர்பான புகைப்படத்தை பேங்ஸ்கை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இரு நபர்கள் போல்ட் கட்டரை எடுத்து கொண்டு சென்று ஸ்டோப் கலைப்படைப்பை திருடிச் சென்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த திருட்டு தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் பட்டப்பகலிலேயே நடந்துள்ளதுடன் சிலர் அதனை நேரில் பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஈரான், பெண்டகன் குற்றச்சாட்டு. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரு நோக்கி லைபீரிய நாட்டு கொடியுடன் MVSM புளூட்டோ என்ற சரக்கு கப்பல் வந்து கொண்டிருந்தது. இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய இந்த பெருங்கடல் பகுதியில் குஜராத் வெவராத் நகரிலிருந்து சுமார் 200 மைல் தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது அந்த கப்பல் மீது திடீரென ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் கப்பலில் தீப்பற்றி எரிந்துள்ளதுடன் உடனடியாக அந்த தீ அணைக்கப்பட்டது. இதில் கப்பலின் ஒரு பகுதி சேதமடைந்ததுடன் ட்ரோன் தாக்குதலின் போது கப்பலில் வெடிவிபத்து ஏற்பட்டு தீப்பிடித்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. அந்த சரக்கு கப்பலில் 21 இந்திய பணியாளர்கள் மற்றும் ஒரு நேபாளி ஆகியோர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அரபிக் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது நடந்த இந்த தாக்குதல் இந்தியாவை குறிவைத்து நடத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் யமனில் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் ராணுவ தலைமையகமான பெண்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா விவகாரத்தில் ஈரான் அளித்து வரும் ஆதரவினால் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நோக்கி வரும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செயல்பாட்டில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்று ஈரான் கூறி வந்தாலும் கள நிலவரம் இதுவாகவே இருக்கின்றது. இந்திய பணியாளர்களுடன் வந்த சரக்கு எண்ணெய் கப்பலை தாக்கிய ட்ரோன் ஈரானிலிருந்துதான் ஏவப்பட்டது என தெரிவித்துள்ளது. செங்கடலுக்கு அப்பால் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு விரிவடைவதை விரும்பாமல் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது. பலஸ்தீனத்தின் ஹமாஸ் போராளிகளை ஒழிக்க இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி வருவதாக கூறி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இருந்து வருகின்றனர். செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நோக்கி செல்லும் கப்பல்களை தாக்குவோம் என ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து தொடர்ந்து நடுக்கடலில் கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த கடற்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்தியா நோக்கி வந்த சரக்கு கப்பல் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதலுக்கு உள்ளாகி தீப்பிடித்த கப்பலை மீட்க இந்திய கடலோரப்படைக்கு சொந்தமான விக்ரம் கப்பல் அங்கு விரைந்துள்ளதுடன் கப்பலில் உள்ள இந்தியர்களை மீட்டு நாளை மும்பை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன.